இலங்கை மக்களுக்கு காவல்துறையினரின் விசேட கோரிக்கை. இலங்கையில் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு இதற்கு கடுமையான தட்டுப்பாடு. சர்வதேசத்தின் தலைப்பாக மாறிய இலங்கை மாறிய நெருக்கடியில் கோற்றவைய. நாளை என்ன நடக்குமோ தெரியாது, தமிழ் மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. கொட்டும் மலைக்கு மத்தியில் கொழும்பு காந்தி முகத்திடலில் தொடரும் போராட்டம். எரிபொருள் கொண்டு செல்லும் வாகனங்களை தடுத்தல் மற்றும் சேதப்படுத்தல் போன்றவற்றை தவிர்க்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து எரிபொருள் பவுசர்கள் மற்றும் ஏனைய வாகனங்களை தடை செய்யாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என சிரேஷ்ட ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கிடையில் பவுசர்கள் சேதப்படுத்தப்பட்டமை மற்றும் எரிபொருள் பவுசர்கள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளன. எரிபொருள் வளங்கள் தடைப்பட்டால் விசேடமாக அத்தியாவசிய உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லும் நடவடிக்கை பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனால் எரிபொருள் பவுசர்கள் மற்றும் ஏனைய வாகனங்களை தடுப்பதனை தவிர்க்குமாறும் அவற்றிற்கு சேதம் ஏற்படுத்துவதனை தவிர்க்குமாறு விசேட கோரிக்கையாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் இன்றைய தினம் கிடைக்கும் எரிபொருள் தொகையை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து நடைமுறைகளை வளமையான முறையில் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விசேடமான மக்களும் அதேபோன்ற சமாதானமான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுமாறும் எரிபொருள் பவுசர்கள் மற்றும் ஏனைய வாகனங்கள் சேதப்படுத்தப்படுவதனை தவிர்க்குமாறும் பொது மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என சிரேஷ்ட ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு தேவையான மருந்துகளை சர்வதேச நிறுவனங்களின் நிதியை பயன்படுத்தி கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சென்ன ஜேசுமட நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் அவற்றினை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் 80 நாட்களுக்கு மருந்து தட்டுப்பாடு இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் பாதிப்பை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்ன ஜேசுமட தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினால் எந்தவித உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று சன்னஜே சுமன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மருத்துவ பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக பலர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மாரடைப்புக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான மருந்துகள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு சுவாசிக்க உதவும் குழாய்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது. ரம்புக்கணியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலவரத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் கவனம் தீவிரமடைந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் சர்வதேச ஊடகங்கள் தலைப்பு செய்திகளாக வெளியிட்டுள்ளன. எரிபொருள் பவுசரிற்கு தீ வைக்க முயற்சித்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணீர் புகை மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்தார். ஆனால் மனிதாபிமானமற்ற முறையில் நிராயுத பணியாட பொது மக்களை சுட்டுக் கொள்வதை எப்படி நியாயப்படுத்த முடியும் என பல தரப்பினரால் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் விசேட பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் ரம்புக்கணியில் இடம்பெற்ற கொடூரமான சம்பவத்திற்கு ஜூலி சோங் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் பிரபல ஊடகமான பிபிசி, அல்ஜசீரா, ஸ்கை நியூஸ், ரோய்டர்ஸ் போன்ற ஊடகங்கள் ரம்புக்கணியில் இடம்பெற்ற சம்பவத்தை பிரதான செய்தியாக முன்னிலைப்படுத்தி வெளியிட்டுள்ளன. பொது மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் உலக நாடுகளின் உதவியை இலங்கை கோரியுள்ளது. இவ்வாறான நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் நிலைமை தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் நாளை என்ன நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. எனவே தமிழ் மக்கள் போராட்டங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் ஏ நிக்ஷன் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதுடன் ஆனால் சிங்கள மக்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் இல்லை என்றும் தெரிவித்தார். அதாவது தமிழ் மக்களின் போராட்டமாக இருப்பின் இராணுவம் காவல்துறையினரின் நடவடிக்கை இன்னும்
தீவிரமாக காணப்பட்டிருக்கும். அவர் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்கும். தமிழ் மக்களின் பிரச்சனையில் துப்பாக்கி பிரயோகம் மேலும் அதிகரித்திருக்கும். பயம் காணப்பட்டிருக்காது. சிங்கள மக்களின் போராட்டம் என்பதால் கொஞ்சம் பக்குவம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ் மக்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். போராட்டங்களை தமிழ் மக்கள் ஆதரவிக்க வேண்டும் என்பதுடன் சிங்கள மக்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் இல்லை. காரணம், சிங்கள மக்கள் தேசிய கொடியில் கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இளைஞர்கள் மற்றும் பலர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொட்டும் மலைக்கு மத்தியிலும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றதுடன் தற்போதும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பேருந்திரள்வானோர் திரண்டு அமைதியான முறையில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஜனாதிபதி செயலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் கோட்டா ஹோம் கம என்ற பேர் பலகையை காட்சிப்படுத்தி கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது போராட்டக்காரர்கள் கோ ஹோட்டா ஹோம் என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு காவல்துறையினரின் விசேட கோரிக்கை. இலங்கையில் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு இதற்கு கடுமையான தட்டுப்பாடு. சர்வதேசத்தின் தலைப்பாக மாறிய இலங்கை, மாறிய நெருக்கடியில் கோட்டாபய. நாளை என்ன நடக்குமோ தெரியாது, தமிழ் மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. கொட்டும் மலைக்கு மத்தியில் கொழும்பு காந்தி முகத்திடலில் தொடரும் போராட்டம்.